சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தில்லியில் மக்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கும் பிஜேபி அரசு நிச்சயம் அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று கிழக்கு தில்லியில் கார்கார்டோமா பகுதியில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது தில்லியில் வசிக்கும் மக்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கும் வகையில் வாஜ்பாயின் கனவை நனவாக்கும் வகையில் பிஜேபி ஆட்சியமைக்கும் என்று தெரிவித்தார். ஏழை மக்கள் அனைவருக்கும் வீட்டுவசதி ஏற்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். एक शहर नहीं है बल्कि दिल्ली ये हमारे हिंदुस्तान की धरोहर है ये भारत के भिन्न-भिन्न रंगों को एक जगह समेटे हुए एक जीवित परंपरा है ये दिल्ली सबका सत्कार करती है सबको स्वीकार करती है दिल्ली के विकास में हर दिल्लीवासी के पसीने की महक है தில்லி மக்களை சென்றடைய வேண்டிய பல நலத்திட்டங்களை ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினாா்.